வணக்கம் இந்தியின் மணி செய்திகள் முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம் ஜார்க்கண்ட் குஜராத் ஒடிசா மாநிலங்களுக்கு வரும் பதினைந்தாம் தேதி செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து இந்திய மொழிகளுடன் இந்திக்கு பிரிக்க முடியாத உறவு உள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் அன்னபூர்ணா உரிமையாளரை மத்திய நிதியமைச்சர் கையாண்ட விதம் வேண்டிய விஷயம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சனம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் திருமாவளவன் இனிவரும் காலங்களிலும் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் நாம் தமிழர் சீமான் பேட்டி இனி விரிவான செய்திகளை காணலாம் பிரதமர் நரேந்திர மோடி வரும் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ஜார்க்கண்ட் குஜராத் ஒடிசா ஆகிய மூன்று மாநிலங்களுக்கு சென்று ரூபாய் பனிரெண்டாயிரத்து நானூறு கோடி வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி வரும் பதினைந்தாம் தேதி ஜார்க்கண்ட் செல்கிறார் அங்கு ரூபாய் அறுநூற்று அறுபது கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் கார் சந்திப்பு ரயில் நிலையத்தில் டாடாக்கர் பாட்னா வந்தே பாரத் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் அதன் பின்னர் பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் பயனாளிகள் இருபதாயிரம் பேருக்கு அனுமதி கடிதம் வழங்குகிறார் அதனைத் தொடர்ந்து பதினாறாம் தேதி குஜராத் மாநிலம் காந்தி நகருக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி முதலீட்டாளர் சந்திப்பு மற்றும் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார் பதினேழாம் தேதி பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புற பயனாளிகளுடன் உரையாடுகிறார் அதனையடுத்து ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்ததுடன் ரூபாய் மூன்றாயிரத்து எண்ணூறு கோடி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் அனைத்து இந்திய மொழிகளுடன் இந்திக்கு பிரிக்க முடியாத உறவு உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழியாக இந்தி அறிவிக்கப்பட்டு இன்றுடன் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிவடைந்துள்ளது இதையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அதில் அனைத்து இந்திய மொழிகளும் நமக்கு பெருமையும் பாரம்பரியமும் மிக்கது அவற்றை வளப்படுத்தாமல் நாடு முன்னேற முடியாது என்றும் அதிகாரப்பூர்வ மொழியான இந்தி அனைத்து இந்திய மொழிகளுடனும் பிரிக்க முடியாத உறவை கொண்டுள்ளது என்றும் இந்த ஆண்டுடன் பொது தொடர்பு மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டிற்காக இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழியாக இந்தி அறிவிக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி குறித்த நியாயமான கோரிக்கை வைத்த அன்னபூர்ணா உரிமையாளரை மத்திய நிதியமைச்சர் கையாண்ட விதம் வெக்கப்பட வேண்டிய ஒன்று என முதலமைச்சர் மு தெரிவித்தார் அமெரிக்க அரசுமுறை பயணம் தொழில்துறையில் புதிய திருப்புமுனையாக அமைந்த நிலையில் சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது உலகின் புகழ்பெற்ற தலைசிறந்த இருபத்தி ஐந்து நிறுவனங்களுடன் நான் சந்திப்பை நடத்தியிருக்கிறேன் என்றும் இதில் நிறுவனங்களுடனான சந்திப்புகளின் போது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்று தெரிவித்தார் மேலும் ஜிஎஸ்டி குறித்த நியாயமான கோரிக்கை வைத்த அன்னபூர்ணா உரிமையாளரை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கையாண்ட விதம் வெக்கப்பட வேண்டிய ஒன்று என்று முதலமைச்சர் மு க சாடினார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் திருமாவளவன் இனிவரும் காலங்களிலும் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று மதுரையில் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார் மதுரையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் திருமாவளவன் தைரியத்தை பாராட்டுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டப்பேரவை தேர்தலில் இதே முழக்கத்தை வைத்து திருமாவளவன் தேர்தலை சந்தித்து இருக்கலாமே என கேள்வி எழுப்பினார் மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் நிலைப்பாட்டில் திருமாவளவன் பின்வாங்காமல் இருக்க வேண்டும் என்றும் மதுவை ஒழிப்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திருமாவளவன் பாமக பாஜக உள்ளிட்ட கட்சிகளை அழைக்கவில்லை என்றும் எதிர்வரும் தேர்தலில் மது ஒழிப்பிற்கு ஆதரவாக உள்ள கட்சிகளுடன் திருமாவளவன் அணை வேண்டும் எனவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என திமுகவையும் சேர்த்துதான் திருமாவளவன் சொல்கிறார் என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார் அன்னபூர்ணா உணவக உரிமையாளரை மிரட்டி பாஜகவினர் மன்னிப்பு கேட்க வைத்துள்ளனர் என்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தலைவர் கொளத்தூர் ரவி தெரிவித்துள்ளார் கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஜி எஸ் டி வரி விதிப்பு கலந்தாய்வு கூட்டத்தில் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சில கருத்துக்களை தெரிவித்தார் அதன் பின்னர் தனது கருத்துக்களுக்காக நிர்மலா சீதாராமன் மற்றும் வானதி சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் உணவக உரிமையாளர் மன்னிப்பு கேட்டார் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது இதற்கு ராகுல்காந்தி உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இலையில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு வணிக சங்க பேரு கூட்டமைப்பு தலைவர் கொளத்தூர் ரவி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அன்னபூர்ணா உணவக உரிமையாளரை பாஜகவினர் மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்துள்ளனர் எனவும் பாஜகவிற்குள்ளேயே ஏதேனும் நடந்தால் அதனை படம் பிடித்து காட்டி அவர்களை அசிங்கப்படுத்துவதுதான் அக்கட்சியின் வேலையாக உள்ளது என்று கொளத்தூர் ரவி தெரிவித்தார் ஜிஎஸ்டி கலந்தாய்வு கூட்டம் என்று அழைத்து அதில் கருத்து கேட்கப்பட்ட கருத்தை வணிகர்கள் அன்னபூர்ணா உரிமையாளர் வணிகர்கள் அந்த கருத்தை சொல்லும்போது எல்லாம் அப்படியெல்லாம் சிரித்து மலிப்பி கேட்டுக்கிட்டு அடுத்து இரண்டு நாள் கழித்து அவர்களை நிர்பந்தப்படுத்தி மன்னிப்பு கேட்கும் வகையில் மத்திய அரசு நடந்து கொண்டதை தமிழ்நாடு அனைத்து வணிக சங்களுடைய பேரமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது குறிப்பாக தமிழக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு அவங்க கட்சிக்குள்ளேயே ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நடந்ததுன்னா அதை படம் பிடித்து வெளிப்படுத்தி அவர்களை அசிங்கப்படுத்துவது அவர்களுடைய எண்ணம் வணிகர்களை அவர்கள் எந்த வகையிலுமே தொட்டுக்கக்கூடாது இன்றைக்கி நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் மூன்றில் ஒரு பங்கு வரிய ஈட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வணிக அமைப்பு வணிக சங்கங்கள் ஒருவர் ஜாதி கட்சியாகவும் மற்றொருவர் மதவாத கட்சியாகவும் இருப்பதால் அவர்களோடு கொள்கை ரீதியாக கூட்டணி வைக்க முடியாது என்று மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மதுரை அவ்னியாபுரத்தில் நடைபெற்ற மாவீரன் மலைச்சாமியின் நினைவேந்தல் கூட்டத்தில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மலைச்சாமியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது நாங்கள் தேர்தல் அரசியலில் அடி எடுத்து வைத்த காலத்திலிருந்து எளிய மக்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் முன்வைத்து பேசி வருகிறோம் என்றும் அது புதிதல்ல என்றும் தெரிவித்தார் மேலும் மது ஒழிப்பில் பாமகவும் பாஜகவும் உள்ளனர் எனவும் ஒருவர் ஜாதி கட்சியாகவும் மற்றும்

அந்த அனுபவத்தால நாங்க வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் மாதிரி அதை எடுத்துட்டோம் அந்த முடிவை எடுத்துட்டோம் அதனால அவங்க தனியா வந்து பாமக மது வைப்பு நாங்கள் வரவேற்காது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க நடத்துற காலத்துல எங்களால இணைய முடியல அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து கசப்பான அனுபவத்தை அவங்க தான் கொடுத்தாங்க நாங்க கை கொடுத்தோம் ஐந்து ஆண்டுகள் கை கோர்த்து பயணம் பண்ணோம் திடீர்னு எங்களுக்கு எதிராக திரும்பி அவதூறுகளை பரப்பினாங்க அதனால நாங்க வந்து அந்த தீர ஆலோசித்து தான் கட்சியினுடைய உயர்நிலைக்குழு முடிவு முடிவெடுத்தது அந்த முடிவை வந்து நான் சொன்னேன் நகை பாலிஷ் செய்யும் தொழிலாளி தற்கொலைக்கு காரணமாக இருந்த காவல்துறையை கண்டித்து காட்டுமன்னார் கோவிலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நகை பாலிஷ் செய்யும் தொழிலாளி காமராஜ் என்பவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு காரணமாக இருந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பல்வேறு அரசியல் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர் பிரகாஷ் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் உயிரிழந்த காமராஜ் குடும்பத்திற்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் மாதவன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ் பாபு வட்ட செயலாளர் தேன்மொழி மூத்த நிர்வாகி பி எஸ் மகாலிங்கம் காவிரி டெல்டா பாசன விவசாய சங்க தலைவர் இளங்கீரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி துணை செயலாளர் சக்திவேல் ராவணன் மக்கள் பேரவை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் தர்மராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த திருமங்கலத்தில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த திருமங்கலத்தில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான தாமு அன்பரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகில் திமுக சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய திமுக செயலாளர் கோபால் நகர செயலாளர் சதீஷ்குமார் ஆகியோர் தலைமையில் பொது உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு முப்பெரும் விழா நடத்துவது குறித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் கழக வளர்ச்சி பணிகள் குறித்தும் நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் காஞ்சிபுரம் மாவட்ட பிரதிநிதி சர்தார் பாஷா காஞ்சிபுரம் மாவட்ட ஒன்றிய தொழிலாளர் அணியின் துணை அமைப்பாளர் தணிகாச்சலம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை அமைப்பாளர் செல்வம் செங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெண்ணிலா சம்பத் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தபோது தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனங்களில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர் நாகை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி விசைப்படகுகளில் கடலுக்கு சென்று மீன்பிடித்துக் பிடித்துக் கொண்டு இருந்தனர் அப்போது அதிகாலையில் ரோந்து கப்பலில் வந்த இலங்கை கடற்படையினர் நாகப்பட்டினம் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்களையும் அவர்களின் விசைப்படகுகள் மற்றும் வலைகளையும் பறிமுதல் செய்தனர் அதனைத் தொடர்ந்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கைக்கு அழைத்து சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இல்லையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்ச்சல் கடிதம் எழுதியதை அடுத்து இலங்கை நீதிமன்றம் தமிழக மீனவர்கள் பேரையும் விடுவித்து இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் இந்திய தூதரக அதிகாரிகள் மீனவர்களை தங்கள் பராமரிப்பில் வைத்துக் கொண்டதோடு அவர்களுக்கு எமர்ஜென்சி சர்டிபிகேட் வழங்கி விமானம் மூலம் இலங்கையிலிருந்து சென்னைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடுகள் செய்தனர் இதையடுத்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த மீனவர்களை தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனங்களில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர் பல்லடம் அடுத்த பூசாரிக்காடு பகுதியில் காலை மாடு மூட்டியதில் அப்பகுதியில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பூசாரிக்காடு பகுதியில் மணி சாந்தி தம்பதியினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் சாந்தி வழக்கம் போல தங்களது மாட்டுப்பணியில் பால் கறக்க சென்ற போது அங்கிருந்த காலை மாடு ஒன்று சாந்தியை பலமாக முட்டி தூக்கி வீசியதில் பலத்த காயமடைந்த சாந்தி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் குறித்து அருகில் இருந்தவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் உயிரிழந்த சாந்தியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காலை மாடு முட்டியதில் பால் கறக்க சென்ற பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உண்மைக்கு புறம்பாக தன் மகன் மீது போடப்பட்டுள்ள போக்சோ வழக்கை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் அம்பர் அலலி கோரிக்கை மனு அளித்துள்ளார் தென்காசி மாவட்டம் கடையமடுத்த முதலியார்பட்டியில் வசித்து வரும் அம்பர் அலலியின் மகன் சேது பாசில் என்பவர் பள்ளியில் பயிலும் சிறுவர் சிறுமிகளை வேனில் அழைத்து சென்று முதலியார்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் விடும் பணியை செய்து வருகிறார் இல்லையில் புதுமனை வடக்கு தெருவில் வந்து வரும் முகமதுவின் மகன் ஷேக் மற்றும் பள்ளியின் முதல்வர் மதார் முகந்தனுடைய சகோதரியின் மகன்கள் மூன்று பேரிடம் எனது மகன் சேது ஃபாசில் பந்து வாங்க முற்பட்டபோது முதன் பிச்சையின் மகள் ஷேக் முகமதுவுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது என்றும் இதன் காரணமாக ஷேக் முகமது பவர் மூன்று சிறுமிகளை தனது மகன் பாலியல் சீன்றலில் ஈடுபட்டுள்ளதாக அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாக அம்பர் அலலியின் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக செய்தித்தாள்களிலும் பொய்யான செய்தி போடப்பட்டுள்ளது என்றும் இதனால் தனது மகனின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது எனவும் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் விசாரணை நடத்த ஒத்துழைப்பு தந்துள்ளனர் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில் அம்பர் அலலி தெரிவித்துள்ளார் மேலும் போக்சோ வழக்கை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இப்போ தட்டி என் பிள்ளைய என்கிட்ட எங்கே படுத்துருக்கான்னு கேட்டு கூட்டிகிட்டு போனாங்க அப்போ என்ன பிரச்சனை வந்திருக்கீங்க நாலு மணிக்கு என் பிள்ளை என்ன கேஸாக பண்ணியிருக்கான் வந்திருக்கீங்கன்னு கே இல்லைம்மா பெட்டிஷன் இருக்குது வீட்டுக்கு அங்கே வாங்கப்பா சொல்லுவேன் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கேஸுக்கு கூட இப்படி கூப்பிட்டு மாட்டாங்களே நாலு மணிக்கு இப்போ வந்து கூப்பிட்டு போகிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுதாங்க க ஏமா அங்கே வந்து கேட்டுக்கோங்க ஆமாம் உங்கம்மா என்ன விசாரணை அப்படின்னு நான் கேட்கேன் போலீஸுக்காரன்கிட்ட கேட்கேன் என்ன விசாரணை என் பையனை இப்போ வந்து கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு நான் கேட்கேன் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஏமா அங்கே வாங்க கம்ப்ளைண்ட் இருக்குது நீங்கள் அங்கே வந்து கேட்டுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லுதாங்க அப்போ இப்போ சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கோம் அப்போ சொன்னாங்க உங்கள் பையனும் இன்னொரு ப சின்ன பையனும் கூட பந்து விளாடி ஏதோ பந்து பிடிங்கிட்டாங்கன்னு சண்டை பெட்டி கேஸ் இருக்குமா வந்து விசாரணைக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க அங்கே போய் கேட்க இப்போ ஏதோ வேறு கேஸ் போட்டிருக்கோம்னு சொல்லி சொல்லுதாங்க அதை பற்றி எனக்கு தெரியாது அதை அது என்ன கேஸுன்னு எனக்கு தெரியல எல்லாரும் கேஸ் கேஸுன்னு சொல்லுதாங்க ஓணம் பண்டிகை மற்றும் ஆவணி மாத கடைசி சுபமுகூர்த்த தினம் தூத்துக்குடியில் நாளை நடைபெற உள்ளதால் தூத்துக்குடி பூச்சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது நாளை ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஆவணி மாத கடைசி சுபமுகூர்த்த தினம் என்பதால் நாளை ஏராளமான திருமணங்கள் நடைபெறுகின்றன இதன் காரணமாக தூத்துக்குடி பூச்சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது தூத்துக்குடி பூச்சந்தைக்கு ஓசனூத்து அருப்புக்கோட்டை சங்கரன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பூக்கள் வரவழைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு கிலோ ரூபாய் ஐநூறுக்கு விற்பனையான மல்லிகைப்பூ தற்போது ஒரு கிலோ ரூபாய் ஆயிரத்தி எழுநூறுக்கு விற்கப்படுகிறது இதே போன்று ரூபாய் நானூறுக்கு விற்பனையான பிச்சிப்பூ தற்போது கிலோ ரூபாய் ஆயிரத்து ஐநூறுக்கு விற்கப்படுகிறது திருமண விழாவில் மணமக்களுக்கு அணிவிக்கப்படும் ரோஜா இதழ் மாலை ரூபாய் ஐந்தாயிரத்து ரூபாய் ஆறாயிரம் வரை விற்பனையாகிறது இதே போன்று செண்டுப்பூ ரோஸ் உள்ளிட்ட பூக்களின் விலையும் உயர்ந்து காணப்படுகிறது தேசிய தலைவர்களின் வரலாறுகள் குறித்து கிராமம் கிராமமாக பேசவுள்ளேன் என்று மதுரையில் முக்குளத்தோர் புலிப்படையின் நிறுவன தலைவர் சேது கருணாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மதுரையில் சேது கருணா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது முக்குளத்தூர் புலிப்படை அரசியல் கட்சியல்ல கல்வி அறக்கட்டளை எனவும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வாய்ப்பு கொடுத்ததால் சட்டமன்ற உறுப்பினரானேன் எனவும் அறக்கட்டளை வாயிலாக இலங்கை அகதிகளின் குழந்தைகளை படிக்க வைத்துள்ளேன் எனவும் கருணாஸ் தெரிவித்தார் மேலும் தமிழகம் முழுதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேசிய தலைவர்களின் வரலாறுகளை குறித்து கிராமம் கிராமமாக சென்று பேசவுள்ளேன் என்றும் இளம் தலைமுறைக்கு தேசிய தலைவர்கள் குறித்த விழிப்புணர்வு இல்லை என்றும் பொது சிந்தனையுடன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தவில்லை அரசியலுக்காக மது ஒழிப்பு மாநாட்டை என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எதிர்வரும் தேர்தலில் தனித்து நிற்க முடியாது என்றும் நிறுவன தலைவர் சேது கருணாஸ் தெரிவித்துள்ளார் இல்ல இல்ல வரும் பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்த வாழ்ந்த எத்தனையோ தியாகிகள் இருக்கிறாங்க அதுல வந்து நம்ம எந்த பாகுபாடும் தேசிய தலைவர்களை நம்ம பாகுபாடு தேசத்துக்காக உழைத்தவர்களை மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ பிரித்தி பார்ப்பது என்பது ஒரு இழிவான ஒரு செயல் ஆக ஒருபோதும் அதை நான் தயாராக இல்லை நான் ஒட்டுமொத்தமாக அந்தந்த பகுதிகளிலே வாழ்ந்த தலைவர்கள் இருப்பார்கள் அவர்களை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் பொதுவாக நோக்கம் குழந்தைகள் மத்தியிலே அடுத்த தலைமுறை மத்தியிலே தேசப்பற்று மொழி பற்று மண் பற்று இனப்பற்று வர வேண்டும் என்பதுதான் நோக்கம் இல்ல சொற்பொழி மட்டும்தான் இருந்தாலும் என்ன மாதிரியான இல்ல வரலாறுகளை எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்து சொல்ல போறேன் நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை எடுத்து சொல்ல போறேன் நமது முன்னோர்கள் எழுதி வைத்த உண்மையான வரலாறுகளை எடுத்து சொல்ல போறேன் சமீப காலங்களாக நீங்க பாத்தீங்கன்னா பொய்யான வரலாறுகள் இரட்டுக்கள் அதிகமாயிடுச்சு அதுல இன்றைக்கு சோசியல் மீடியாங்கிற பேரில் தவறான தகவல்களை உண்மையா உண்மையின்றி நம்ப கூடிய ஒரு மனநிலைக்கு மக்கள் மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்கிறது யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம் அதனால உண்மையான வரலாறுகளை காங்கேயம் பகுதியில் பட்டியல் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஆடுகளை தெருநாய்கள் துரத்தியதில் கிணற்றுக்குள் விழுந்து பதினாறு ஆடுகள் உயிரிழந்தன திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதிகளில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் நிலவி வந்தது இந்த நிலையில் காங்கேயம் அடுத்த செம்மன்குழி கிராமத்தில் பொன்னுசாமி என்பவர் விவசாயம் செய்து வருவதுடன் சுமார் முப்பத்தி ஐந்து செம்மறி ஆடுகளை வளர்த்து வந்தார் இவர் வழக்கம் போல் ஆடுகளை தனது தோட்டத்தில் உள்ள பட்டியில் அடைத்துவிட்டு இரவு வீட்டிற்கு சென்றுள்ளார் அதிகாலையில் ஆட்டுப்பட்டியின் அருகே சுற்றித் திறந்த தெருநாய்கள் பட்டிக்குள் நுழைந்து ஆடுகளை கடிக்க முயன்றபோது நாய்களிடமிருந்து தப்பியோடிய பதினாறு செம்மறி ஆடுகள் அருகில் இருந்த நாற்பது அடி ஆழம் கிணற்றில் தவறி விழுந்தது இதனிடையே காலையில் பொன்னுசாமி ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி செல்ல தோட்டத்திற்கு வந்து பட்டியை பார்த்தபோது ஆடுகள் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் அதன் பின்னர் அக்கம் பக்கத்தில் தேடிய போது முப்பத்தி ஐந்து ஆடுகள் கிணற்றில் இருப்பதைக் கண்டு காங்கேயம் தீயணைப்பு நிலையத்திற்கு பொன்னுசாமி தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் இருந்த ஆடுகளை மீட்டனர் இதில் பதினாறு ஆடுகள் உயிரிழந்தனர் இதனிடையே திறநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சியில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறப்பு துப்புரவு முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் உட்பட்ட பதினெட்டு வார்டுகளிலும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சிறப்பு துப்புரவு முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முகாமினை பேரூராட்சி தலைவர் கணேசமூர்த்தி துவக்கி வைத்தார் முகாமிற்கு பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜேஸ்வரி மணிமாறன் வார்டு உறுப்பினர் சொர்ணம் அறிவழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமில் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்டினை தேர்ந்தெடுத்து எண்பது துப்புரவு பணியாளர்கள் உதவியுடன் சாலை ஓரங்களில் உள்ள பொருட்களை அகற்றுதல் குப்பை குளங்களை அகற்றி தூய்மைப்படுத்துதல் மின்கம் மரக்கிளை அகற்றுதல் கழிவுநீர் பாதைகளில் சரி செய்தல் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது அதன்படி ஏழாவது வார்டில் நடைபெற்ற சிறப்பு துப்புரவு முகாமில் வார்டு உறுப்பினர்கள் உஷா சுப்பிரமணியன் கிருஷ்ணன் ஷீலா ராணி செல்லதுரை மீனா ராஜேஷ் நூர் ஜஹான் ஜாகிர் இளவரசன் துப்புரவு ஆய்வாளர் துரைராஜ் மேற்பார்வையாளர் சாந்தி வார்டு அவைத்தலைவர் ராமலிங்கம் செயலாளர் கலிய பெருமாள் துணை செயலாளர் சுரேஷ் பொருளாளர் முத்துக்குமரன் பிரதிநிதிகள் செல்வராசு வெங்கடேசன் முருகேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தாவரவியல் பூங்காவில் கண்ணாடி மாளிகையில் பூத்துக் குழுங்கும் ஆர்கிட் மலர்களை செல்ஃபி எடுத்து சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர் இயற்கை எழு கொஞ்சம் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்திற்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் குறிப்பாக உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் ஓணம் மற்றும் மிலாடி நவி பண்டிகையை கொண்டாட காலை முதலே சுற்றுலா பயணிகள் கூட்டம் களை தாவரவியல் பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகையில் பூத்துக்குழுங்கும் வண்ண மலர்கள் சுற்றுலா பயணிகள் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது மேலும் புதுவகை மலரான ஆர்கிட் மலர்களை புகைப்படம் மற்றும் செல்பி எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர் மேலும்

முகாமில் முதன்மை மாவட்ட நீதிபதி செல்வம் சார்பு நீதிபதி யஷ்வந்த் ராவ் இங்கர் செல் மாவட்ட உரிமையல் நீதிபதி நவீன் துரைபாபு ஆகியோர் கலந்து கொண்டு மக்களின் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டனர் அதில் காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யார் பகுதியைச் சேர்ந்த விஜி என்பவர் கடந்த ஆண்டு சாலை விபத்தில் உயிரிழந்தார் அவருடைய உயிரிழப்புக்கு ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மூலமாக ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சத்தை நஷ்டஈடாக விஜியின் மனைவி ஷர்மிளாவிடம் நீதிபதிகள் வழங்கினர் மேலும் மக்களின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு நீதிபதிகள் தீர்வு கண்டனர் கழிப்பறை வசதி செய்து கொடுத்த தமிழக வெற்றிக் கழக மாவட்ட பொறுப்பாளர் பர்வேஷிற்கு வண்டிப்பேட்டையை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார் புதுக்கோட்டை வண்டிப்பேட்டை பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண் புவனேஸ்வரி என்பவர் தனது வீட்டில் கழிப்பறை வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வருகிறார் தனது சிரமத்தை போக்க கழிப்பறை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் பர்வேஸ்விற்கு கோரிக்கை விடுத்தார் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அவர் மாற்றுத்திறனாளி பெண்ணின் வீட்டிற்கு சென்று கழிப்பறை வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்போது மாற்றுத்திறனாளி பெண் புவனேஸ்வரி கண்ணீர் மல்க கைகோப்பை தமிழக வெற்றிக் கழக மாவட்ட பொறுப்பாளர் பர்வேஸ்விற்கு நன்றி தெரிவித்தார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதாகவும் புவனேஸ்வரி தெரிவித்தார் ஒருத்த தம்பி இறந்துட்டான் ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் இருக்காங்க அவங்க எந்த உதவி செய்ய மாட்டாங்க யார் உதவி செஞ்சாலும் அவங்கள தப்பாக தான் பேசுவாங்க என்னையும் தப்பாக தான் பேசுவாங்க எனக்கு வந்து நான் இங்கே வந்து இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷமாக இருக்கேன் அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு யாருமே ஆதரவு இல்லை அந்த வீதியில் உள்ளவங்க தான் எனக்கு உதவி செய்கிறாங்க நான் வந்து லெட்டின்னு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டேன் பரிவேசுக்கு தம்பிக்கிட்ட கேட்டோட்டியாக உங்கள் போன தான் நான் கேட்டேன் கேட்டோட்டியாக உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க தான் எனக்கு உதவி செஞ்சாங்க நிறைய வாட்டி அவங்கள்ட்ட நிறைய உதவி வாங்கியிருக்கேன் எனக்கு யாரும் இல்லை நான் மட்டும்தான் எவ்வளவு சிரமமா இருந்துச்சு இப்போ கழிவு வந்து உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி இங்கேருந்து எப்படியும் ஒரு கிலோமீட்டர் ஆச்சும் போகணும் இங்கே பொது கழிப்பறைக்கு போகணும்னாலும் இங்கேருந்து ரொம்ப தொலை போகணும் இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் கேரளாவில் நாளை திருவோண பண்டிகை கொண்டாடப்படுவதை கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை கேரளா மக்களும் வியாபாரிகளும் பூக்களை வாங்கி செல்ல குவிந்துள்ளனர் கேரளா மக்களின் வசந்த விழாவான ஓணம் பண்டிகை அஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி பத்தாம் நாள் திருவோண பண்டிகையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் திருவோண பண்டிகை நாளில் மாவேலி சக்கரவர்த்தி நாட்டு மக்களை காண வருவதாகவும் மன்னரை வரவேற்கும் விதமாக அனைத்து வீடுகள் கோவில்கள் உள்ளிட்ட பொது இடங்களிலும் அத்தப்பூ கோலங்கள் போட்டு மக்கள் மன்னரை வரவேற்கின்றனர் இலையில் பூக்களை வாங்குவதற்கு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூ சந்தையில் கேரள மக்கள் மற்றும் வியாபாரிகள் பூக்களை வாங்கி செல்கின்றனர் இதனால் மல்லிகை பூ கிலோ ரூபாய் மூவாயிரத்திற்கும் பேச்சிப்பூ கிலோ ரூபாய் நான்காயிரத்திற்கும் விற்கப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் விட்டுக் கொடுப்பதனால் நாம் போவது இல்லை என்றும் அனைவருக்குமே வெற்றி என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில்தான் லோக் அதாலத் எனும் மக்கள் நீதிமன்றம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் காஞ்சிபுரத்தில் மாவட்ட நீதிபதி செம்மல் தெரிவித்தார் காஞ்சிபுரத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வட்ட சட்ட பணிக்குழு சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் என அழைக்கப்படும் லோக் அதாலத் நிகழ்ச்சி மாவட்ட நீதிபதி செம்மல் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியை துவக்கி வைத்த மாவட்ட நீதிபதி செம்மல் பேசினார் அப்போது விட்டுக் கொடுப்பதனால் நாம் கெட்டு போவதில்லை அனைவருக்குமே வெற்றி என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் இந்த லோக் அதாலத் எனும் மக்கள் நீதிமன்றம் செயல்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்றும் சமரசம் இலவசம் பரவசம் என்பதனை அனைவரும் பயன்படுத்த மகிழ்ச்சியடைய வேண்டும் என்றும் பயனாளிகள் பொதுமக்கள் வழக்காடுகளை நீதிபதி செம்மல் கேட்டுக் கொண்டார் நிகழ்ச்சியில் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் வழக்கு தொடர்ந்தவர்கள் காப்பீட்டு நிறுவனத்தினர் என பலர் கலந்து கொண்டனர் நாளை ஆவணி மாத கடைசி திருமண முகூர்த்தம் என்பதாலும் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டும் நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் மளிகை பூக்களின் விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற பூ மார்க்கெட் உள்ளது இங்கிருந்து சென்னை திருச்சி கோவை மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் தினந்தோறும் அதிக அளவில் பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்நிலையில் நாளை ஆவணி மாதத்தின் கடைசி திருமண முகூர்த்தம் என்பதாலும் கேரளாவில் ஓணம் பண்டிகை நடைபெறுவதையும் ஒட்டியும் மல்லிகை பூ ஒரு கிலோ ரூபாய் ஆயிரத்து ஐநூறு முதல் ஆயிரத்து எழுநூறு வரையிலும் விற்கப்படுகிறது இதே போன்று கனகாம்பரம் பூ ரூபாய் ஆயிரத்து ஐநூறுக்கும்

சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மாவட்ட உரிமையல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் முதல் முறையாக தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது இதில் சமரச தீர்விற்காக தொன்னூற்றி நான்கு வழக்குகள் தேர்வு செய்யப்பட்டு அதில் பதினேழு வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டு வழக்கு தொடுத்தவர்களுக்கு ரூபாய் ஆறு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூறை நீதி அரசர் எஸ் சந்தானகுமார் வழங்கினார் அப்போது மாவட்ட கூட்டுப் குழுவின் வழக்கறிஞர் மூவேந்தன் வேல்முருகன் ஆகியோர் உடனிருந்தனர் சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு நீதிமன்ற காவல் முடிந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் மீண்டும் புழல் சிறையில் அடைக்க காவல்துறையினர் அழைத்து சென்றனர் சென்னை அசோக் நகர் அரசு பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் மாணவர்கள் மத்தியில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்ட மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசியுள்ளார் இது தொடர்பாக மாற்றுத்திறனாளி சங்கம் அளித்த புகாரின் பேரில் சைதாப்பேட்டை காவல்துறையினர் விமான நிலையத்தில் மகாவிஷ்ணுவை கைது செய்து ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து எழும்பூர் குடியிருப்பு வளாகத்தில் மகாவிஷ்ணுவை ஆஜர்படுத்தினர் வழக்கை விசாரித்த நீதிபதி பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் காவல்துறையினரின் விசாரணை முடிவுற்ற நிலையில் எழும்பூர் நீதிமன்ற ஒன்பதாவது அமர்வு நீதிபதி முன்பு மகாவிஷ்ணு ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது ஏற்கனவே அவர் நீதிமன்ற காவலில் உள்ள நிலையில் மீண்டும் இருபதாம் தேதி வரை புழல் மத்திய சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் இதையடுத்து காவல்துறையினர் பாதுகாப்புடன் மீண்டும் மகாவிஷ்ணு அழைத்து செல்லப்பட்டார் இனி வருவது உலக செய்திகள் வெளியில் இருந்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்க தாங்கள் மிகவும் ஆவலுடன் காத்திருப்பதாக விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஜ் வில்மோர் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் உருவாக்கிய ஸ்டார்லைனர் விண்கலத்தில் விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் கடந்த ஜூன் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் அவர்கள் இருவரும் மீண்டும் பூமி திரும்புவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின இந்த நிலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தபடி நாசா நேரடி செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று பேசினர் அப்போது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தபடி வரவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்க மிகவும் ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்தனர் மேலும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள் ஜார்க்கண்ட் குஜராத் ஒடிசா மாநிலங்களுக்கு வரும் பதினைந்தாம் தேதி செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து இந்திய மொழிகளுடன் இந்திக்கு பிரிக்க முடியாத உறவு உள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் அன்னபூர்ணா உரிமையாளரை மத்திய நிதியமைச்சர் கையாண்ட விதம் வெக்கப்பட வேண்டிய விஷயம் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் திருமாவளவன் இனிவரும் காலங்களிலும் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் நாம் தமிழர் சீமான் பேட்டி ஜெம் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜ டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்